வணக்கம் நண்பா. பப்ஜி 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 பல பேர்த்துக்கு இந்த பப்ஜி அப்படிங்கிறது ஒரு மூச்சு காத்து மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பப்ஜி ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் இருக்காங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கால் ஆஃப் டியூட்டின்னு சொல்லி ஒரு கேம் வந்துச்சேப்பா, அது எத்தனை பேர் விளாட்றீங்க, நீங்க எந்த கேம் விளாட்றீங்க, பப்ஜியா ஃப்ரீ ஃபயரா சிஓடியா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பப்ஜி விளாட்றப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம், ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராப்ளம் பிங் ப்ராப்ளம், அடுத்ததா லாகிங் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்க்கு வீடியோ பண்ண சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோல அதுக்கு தான் சொல்யூஷன் சொல்ல போறேன். அது போக ஒரு சில ட்ரிக்ஸும் சொல்ல போறேன். நீங்க எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா மொபைலுக்கும் இந்த சொல்யூஷனும் ட்ரிக்கும் வேலை செய்யும். முதல்ல இந்த பிங்கு பிங்குன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் சொல்றேன், இந்த பப்ஜி விளாட்றப்போ அப்படியே சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 160, 200, 210 அப்படின்னு சொல்லி காட்டும். அப்படியே அதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எங்க பக்கத்து வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா பசங்க விளாட்றாங்க, அது எம்எஸ் என்னடா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நிறைய பேர் தெரியல. ஒன்னு ரெண்டு பேர் பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே அது எம்எஸ்க்கான மீனிங் பாத்தீங்க அப்படின்னா மில்லி செகண்ட், மில்லி செகண்ட். இந்த பிங் எது மீன் பண்ணுது அப்படின்னா எவ்வளவு லேட்டன்சி ஆகுதுன்னு சொல்லி உங்க இன்டர்நெட் சர்வீஸ் மெயின் சோர்ஸ்ல இருந்து டேட்டாவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பிங்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அதிகமா டைமிங் எடுத்தா லேட்டன்சி ஆகும். அந்த டைம்ல இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிங் கிடைக்காது, பிங் ரொம்ப அதிகமா போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேம் இந்த இன்டர்நெட்டால லேக் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னொரு விஷயத்த சொல்றேன், நீங்க மொபைல் டேட்டா யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற இன்டர்நெட் டிராபிக்கு பிங் ரொம்ப கேவலமா தான் இருக்கும். இந்த பிராட்பேண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்றவங்களுக்கு ப்ராப்ளம் 20 இந்த ரேஞ்சில கிடைக்கும், எனக்கும் கிடைக்குது. எது எப்படியோ இந்த செல்லுலார் டேட்டா யூஸ் பண்ற அண்ணனுகளுக்கு தம்பிகளுக்கு தங்கச்சி அக்காக்களுக்கு ஒரு சில சொல்யூஷன் சொல்றேன். அது போக லேக் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சில ட்ரிக்கும் சொல்றேன். என்ன என்னன்னு சொல்லி பாப்போம். ஃபர்ஸ்ட், உங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ நிறைய விடவே விடாதீங்க. சோ பாதி வந்தாலே பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ கிளியர் பண்ணிட்டே இருங்க. உங்களோட ஃபைல் மேனேஜருக்குள்ள இல்ல போட்டோஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு கம்மியா வைங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக அதிகமாக உங்க போன் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்லோ ஆகும், லேக் ஆகும். காமன் சென்ஸோட பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதிகமாச்சு அப்படின்னா 100% மொபைல் லேக் ஆகும், கேமும் லேக் ஆகும். ரெண்டாவது விஷயம், லேக் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் இது மாதிரி இருக்கிற ஹெவி ஆப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே ஹெவி ஆப்ஸ் தான். இன்னும் சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பப்ஜியை மட்டும்னா பப்ஜி மட்டும் விளையாடுங்க, வேற கேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அது இன்ஸ்டால் பண்றப்போ கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸ் ஸ்லோ ஆகும். இந்த ஃபேஸ்புக்கு பதிலாக ஃபேஸ்புக் லைட் யூஸ் பண்ணலாம், ட்விட்டருக்கு பதிலாக ட்விட்டர் லைட், மெசஞ்சர் லைட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல, இருந்தால் அது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஹெவி ஆப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க, லேக் ஆகாம இருக்கும். உங்க மொபைல்ல பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்க ஆப்ஸை ஸ்டாப் பண்ணுங்க. முக்கியமா இந்த வாட்ஸ்அப் பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டே தான் இருக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்றப்போ பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரன் எல்லாம் எனபிள் பண்ணிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்ஸ்அப் ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்து பேக்ரவுண்ட் ஆப்ஸ்ல இருந்து தூக்கி விடுங்க. இது போக இன்னும் சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கும், செக் பண்ணி பார்த்து எல்லாத்தையுமே தூக்கி விடுங்க. நாலாவது, இந்த அன்வான்டட் நோட்டிபிகேஷன், இந்த ஹலோங்கிற ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஹலோ டிக்டாக் இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாம நோட்டிபிகேஷன் வரும். ஏதோ ஒரு வீடியோ ப்ரோமோட் பண்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க, ஹாய் சுஹேல், ஹாய் சைபர் தம்லான்னு போடலாம், டெய்லி நோட்டிபிகேஷன் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வைங்க. செட்டிங்ஸ் குள்ள போனீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்கும். அதுக்குள்ள போய் எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணுமோ எல்லாத்துக்குமே ஆஃப் பண்ணி வைங்க. இந்த நோட்டிபிகேஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டா இன்டர்நெட் நல்லா கிடைக்குமா, பிங்க் நல்லா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் இருக்கு பிளே ஸ்டோர்ல, இன்டர்நெட் கார்டு. முடிஞ்சா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆப். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மேனுவல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க யூஸ் பண்ற எல்லா ஆப்ஸுமே ஒரு லிஸ்ட் வந்திருக்கும். இந்தந்த ஆப்புக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணி வைக்க போறீங்களோ. ஸோ வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், எல்லா ஆப்புமே சூஸ் பண்ணிட்டு மேலே ஒரு டாகல் இருக்கும், அதை எனபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்க எனபிள் பண்ண ஆப்ஸ்க்கெல்லாம் இன்டர்நெட் ஆஃப் ஆகி மேலே ஒரு விபிஎன் சிம்பிள் மாதிரி காட்டும். விபிஎன் சிம்பிள் வந்தனால விபிஎன் யூஸ் பண்ணுதோ அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. விபிஎன்ல அது யூஸ் பண்ணாது. நீங்க செலக்ட் பண்ண எல்லா ஆப்புக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் துண்டிக்கப்படும். இதனால உங்க போனுக்கு வர மொத்த டேட்டாவும் இந்த PUBG மொபைல் கேமுக்கு பிச்சுக்கிட்டு வரும். வர ஸ்பீட அப்படியே அள்ளி வச்சு விளையாண்டுக்கோங்க. அஞ்சாவது ட்ரிக், உங்க வீட்ல எந்த மூளை முக்கில பிங் நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பாருங்க, அளந்து பாருங்க. ஸ்கேல வச்சு கிடையாது. இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அது போக ஒரு வெப்சைட்டும் இருக்கு, கூகுள் குரோம்ல கூட ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு மூளை முக்கு எந்த மூளை முக்கும் விடாம எல்லா இடத்துலயும் போய் ஸ்பீட் டெஸ்ட் எடுங்க. ஸ்பீட் டெஸ்ட் எடுக்கிறப்போ கீழே பாத்தீங்க அப்படின்னா 70 MS, 30 MS அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எம்எஸ்ஸும் காட்டி கொடுக்கும். எந்த மூலையில எம்எஸ் கம்மியா இருக்குதோ அந்த மூலைய ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டாய்லெட்டை தவிர நானும் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள ஒவ்வொரு மூலையா ஒவ்வொரு முக்கா பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிங்க் இருக்கு செல்லுலார் டேட்டா யூஸ் பண்றப்போ. அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் சொன்ன இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த பிங்க் ப்ராப்ளம், லேக் ப்ராப்ளம் மோஸ்ட்லி இருக்காது. இல்லப்பா என்னால இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட முடியாது, ஒவ்வொரு மூளை மூக்கள் எல்லாம் போய் நிக்க முடியாது அப்படின்னா
தாராளமா நீங்க ஒரு பிராட்பேண்ட் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். பிராட்பேண்ட் கனெக்ஷன் எடுத்தா மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா நல்ல சர்வீஸ் கிடைக்கும். மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அவன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு கொடுப்பானோ அந்த ஸ்பீடு மட்டும்தான் உங்க மொபைலுக்கு கிடைக்கும். அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா போகாது. அது என்ன மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணாலும் போகாது. உங்களுக்கு கிடைக்கிற ஸ்பீடை வச்சு நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், சிஓடி யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஷேரையும் போட்டு விடுங்க. இந்த ட்ரிக்கு அந்த கேம்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த கேம் மரண மாசா உட்கார்ந்து விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம். ஜங்லி ரம்மியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.